ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மோத்தோ டிவி. மோத்தோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. 19/7/2024 கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நம்பர்ஸ் தான் நமக்கு பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நிர்மல் லாட்டரியில் 389வது குழுக்கள், என்ஆர் 389வது குழுக்கள் நண்பர்களே. ஸோ கண்டிப்பாக வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கிறத ஃபஸ்ட்டே சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும். கண்டிப்பாக உங்களோட ஆதரவு நமக்கு முக்கியம். நீங்கள் கொடுக்குற ஆதரவில் இருந்து தான் நமக்கு நல்ல பூஸ்டப் கிடச்சி வீடியோ போட முடியுங்கிறத சொல்லிவிட்டு, நம்ம நிர்மல் லாட்டரியோடது கெஸ்ஸிங் என்ன வரும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, 18/7/2024 வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு 730,904 அடிச்சிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன ஒரு விஷயந்தான், இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க கார்னியா ப்ளஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நேத்தோட கார்னியா ப்ளஸ் அதுக்கு முன்னாடி வாரம் பார்த்தீங்க அப்படின்னா, கார்னியா ப்ளஸில் 530வது குழுக்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் அதுலேயும் 904 தான் ரிசல்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே நம்பரை அப்படியே அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் 904 நம்பர் அடிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு விஷயந்தான். ஸோ நிறைய நண்பர் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கொடுத்துருக்கோங்கிறத ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, இங்கே பவர் நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 கொடுத்துருந்தோம். கனெக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 கொடுத்துருக்கோம். 4ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் அழகாக பாஸ் ஆகிருக்கு நண்பர்களே. சி போர்டை வந்து அழகாகவே 100% பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நான் 2 வந்ததுன்னா 4, இந்த ரிசல்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி கண்டினியூஸாக அடித்த ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதே மாதிரி தான் நம்பர் வந்திருந்தது. போன வார ரிசல்ட் எடுத்து கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் அதே நம்பர் தான் வந்திருந்ததுங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 4 அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துரு நண்பர்களே. ஸோ இது வந்து சூப்பராக கேரண்டி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் வந்து கேலண்டர் கெஸ் படி வந்து பார்த்தீங்க ஏ போர்டில் 9 கொடுத்துருக்கேன். பி போர்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 0 கொடுத்துருக்கோம். இங்கே சி போர்டுக்கு 4 கொடுத்துருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி அழகாகவே நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். 904 பாஸ் ஆகிருக்கு. ஸோ இது நல்ல ஒரு இதுதான். அதே மாதிரி டபுள்ஸ் நம்பர் வந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பராக கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக நல்லா பாஸ் ஆகிருக்கு. நம்ம கமெண்டர்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது பெஸ்ட் கமெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணன் பத்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 810/781 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மாஸ் எஃப்எஃப் வீரா அவர் வந்து பார்த்தீங்கன்னா 756/765/523 நம்பர் கொடுத்துருக்காரு. தீபக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1-0 வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைனில் கொடுத்துருக்காரு, 0 பாஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி கண்ணன் பத்மா கொடுத்ததும் வந்து பார்த்தீங்கன்னா 0 பாஸ் ஆயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க லக்மாண்ட் அப்படின்றவர் பார்த்தீங்க அப்படின்னாக்க 454 கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு கெஸ்ஸிங் தான். அதே மாதிரி மோகன்ன்றவர் பார்த்தீங்க அப்படின்னாக்க 7 கொடுத்துருக்கார். அதே மாதிரி ராஜாமூர்த்தி வந்து முன்னாடி சூப்பர் தான். அவர் வந்து ஆல் போர்டில் 0 கனெக்ட் ஆகி கொடுத்துருந்தார், 0 அழகாக பாஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி அனாய்டு பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் ஆல் போர்டில் 0 கொடுத்துருக்காங்க, 0 நல்லா பாஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 9 வந்து கொடுத்துருக்கார், 9 பாஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி யூசர் ஓடி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏ போர்டுக்கு 9 கொடுத்துருக்காரு, ஏ போர்டு அழகாக பாஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அதே மாதிரி யூசர் விஜய் 67, ஏபிஏசி பிசி கொடுத்துருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 67/62/27 கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு கெஸ்ஸிங் தான் கொடுத்துருக்கீங்க நண்பர்களே, சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ். ஐயப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 745/527/281 நம்பர் கொடுத்துருக்காரு. பாஸ் ஆகலைனாலும் நல்ல ஒரு கமெண்ட் தான், நல்ல ஒரு கெஸ்ஸிங் நம்பர்ஸ் தான் இதெல்லாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க மஹிமா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏபிபிசிஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா 38/50 யூஸ் பண்ணியிருக்கார், 62. அதே மாதிரி சண்முகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் 285 கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு கெஸ் கொடுத்துருக்கார். அதே மாதிரி தலைவர் ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 00 வரதுக்கும் 0 வரதுக்கான சான்சஸ் கொடுத்துருக்கார். பி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, ரொம்பவே தேங்க்ஸ். ஜாஸ்மின் வந்து பார்த்தீங்கன்னாக்க 17/71 ரிவர்ஸ் ஃப்ரெண்ட் எல்லாமே கொடுத்துருக்கீங்க, நல்ல கெஸ் தான் இது 17. எனக்கும் இந்த 7ங்கிற ஆப்ஷன் கெஸ்ஸிங்காக தான் இருந்தது, ரொம்பவே நன்றி நண்பா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூசர் எஃப்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க 726 நம்பர் கொடுத்துருக்கார், பாஸ் ஆகாட்டி நல்ல நம்பர் தான். வீரமணி அவரும் பார்த்தீங்க அப்படின்னாக்க நல்ல கெஸ்ஸிங், 745/527/854 நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் கொடுங்க, கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ அங்கேருந்து நல்ல கமெண்ட் கிடைக்கும் நமக்கு. ஸோ நல்ல கமெண்ட் கிடைச்சா ரிசல்ட் நல்லபடியாக கொடுக்க முடியும். அதே மாதிரி ஆண்டனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் வந்துட்டு 0 கொடுத்துருக்கார், 100 நம்பர் யூஸ் பண்ணியிருக்கார். இருந்தாலும் பி போர்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இதுபடி பி போர்டு பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி சுப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பிஎஸ் சுப்பு அவர் 944 டபுள்ஸ் கொடுத்துருக்காரு, 735 கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எல்லா பேர்த்தோட ரிசல்ட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நல்ல ஒரு டாமினேஷன் நம்பராக இருந்தது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 7 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் தான் வச்சு அடிச்சிருக்காங்க, பேக்கில் வந்து வரல. இங்கே பார்த்தீங்கன்னா 730 7 வந்து ஃப்ரண்டில் வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம கெஸ்ஸிங் எல்லாமே கிட்டத்தட்ட சூப்பர் தான். ரொம்ப தேங்க்ஸ் நண்பர்களே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சத்யமூர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 557 558 கொடுத்துருக்கார். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரொம்பவே நன்றி நண்பர்களே, கமெண்ட் பண்ண அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவர் சரவணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே அவர் பவர் தான். 9 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏ போர்டு அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. 9 சூப்பராக பாஸ் ஆகிருக்கு நண்பா, ரொம்பவே தேங்க்ஸ் நண்பா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சுபாஷ் வடிவேல் வந்து பார்த்தீங்கன்னாக்க 4 போர்டில் கொடுத்துருக்கார். 4 பாஸ் ஆகட்டியும் சூப்பர் தான் உண்மையாலுமே. 4 வந்து சி போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கன்பா, ரொம்பவே நன்றி. இது வந்து சி போர்டாக கொடுத்துருந்துட்டோன்னா சங்கீதா அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 0 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க 3 நம்பரில். அதே மாதிரி மைதீன் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5 அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வந்து சி டிஜிட்டுக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு, ரொம்பவே நன்றி. ரவிச்சந்திரன் பிசியில் வந்து 27 கொடுத்துருக்காங்க, 27 வரல, இருந்தாலும் சூப்பர் தான். சதீஷ் சதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 09 சூப்பர் நண்பா உண்மையாலுமே. இங்கே ஒரு 4 மட்டும் ஆட் பண்ணி பாக்ஸ் நம்பராக இருந்ததுனால் 590 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 490 போட்டு பாக்ஸாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக 100% வின் பண்ணியிருந்திருக்கும். ரொம்பவே நன்றி சதீஷ். மொய்தீன் குட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் 0 வந்திருக்கு, 0 பாஸ் ஆகிருக்கு, ரொம்பவே நன்றி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜகுரு சின்னத்தம்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 09 யூஸ் பண்ணியிருக்காங்க. அவரும் இதுவும் அதே மாதிரி தான், 01 பதிலாக வந்து 4 யூஸ் பண்ணி 9 போட்டிருந்தது பாக்ஸ் நம்பராக இருந்ததுன்னா கண்டிப்பாக 100% வின்னிங்னா இவர் நல்ல ஒரு கெஸ்ட் கொடுத்துருக்கிறார், ரொம்பவே தேங்க்ஸ். அதே மாதிரி ராஜா கிரியேட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 827 ரெண்டு டைம் கொடுத்துருக்காங்க, நல்லவே நல்ல ஒரு கெஸ்ட் தான். அதே மாதிரி குரு வந்து பார்த்தீங்கன்னா 309 கொடுத்துருக்காரு நண்பா. 409 கொடுத்துருந்தீங்க அப்படின்னா பாக்ஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வின் பண்ணியிருந்திருக்கும், உண்மையிலே சூப்பர் கெஸ்ட் நண்பா. இருந்தாலுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏபி பாஸ் கொடுத்துருக்குறீங்க, ரொம்பவே நன்றி, சூப்பர். திருப்பதி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல் போர்டில் 0 கொடுத்துருக்காரு, நல்லாவே பாஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஆல் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் நம்பர்லேயும் வந்து 7 அழகாக பாஸ் ஆயிருக்கு, ரொம்பவே நன்றி. எம் கார்த்தி அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 56-47 கொடுத்துருக்காங்க, 56-47 கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ்லேயும், நல்ல ஒரு கெஸ்ஸிங் நம்பர் தான். 4 வந்து அழகாக பாஸ் ஆகிருக்கு, ஸோ ரொம்பவே நன்றி. 4 பாஸ், ரொம்பவே நன்றி நண்பர்களே. தேங்க்ஸ் நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப் செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுற நண்பர்களே. நீங்கள் கொடுக்குற ஒரு கமெண்ட்லேருந்தும் இந்த மாதிரி நல்ல ஒரு ரிசல்ட் நம்ம எடுத்து போட முடியுங்கிறத சொல்லிட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸ் வீடியோ போடலாம். நம்ம முத்துக்கண் ஒரு போட்டது மாதிரியே வந்து கண்டிப்பாக அட்வான்ஸ் வீடியோ போட முடியுங்கிற இதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏ போர்டுக்கு 2, 5 வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9, 6 வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4, 8 வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கண்டிப்பாக பவர் நம்பரில் 7 வர்றதுக்குண்டான ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னோட கணக்கு வழக்குப்படி தான் இந்த மாதிரி இருக்குது. உங்களோட கணக்கு வழக்கில் பவர் நம்பர் என்ன வரும்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கனெக்ஷன் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இல்லாத நம்பர் கனெக்ஷன் நம்பராக யூஸ் பண்ணிருக்கேன். இந்த கனெக்ஷன் நம்பர் எதுக்குன்னு சொன்னால் 1-2 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கணக்கு வழக்கிலே இல்லாத நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பாக இது மிக்சிங் ஆகி வரும். ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இடையில ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற கனெக்ஷன் நம்பர் ஃபுல்லாகவே வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 310 ஒரு ரிசல்ட் அடிச்சிருவாங்க, இல்லாட்டி 301 ஒரு ரிசல்ட் அடிச்சிருவாங்க, இல்லாட்டி 103 ஒரு ரிசல்ட் அடிப்பாங்க, 013 ஒரு ரிசல்ட் அடிப்பாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் இல்லாத நம்பர் கனெக்ஷன் நம்பரை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கனெக்ஷன் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக அந்த கனெக்ஷன் நம்பர்ஸையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பவர் நம்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னோட கணக்குள்ளே பவர் நம்பர் 7 இருக்குது. உங்களுக்கு என்ன நம்பர் தெரியும்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் நம்பர்களே, கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா சி போர்டில் 9, 6 சி போர்டில் 4, 8 வரக்கூடாத வாய்ப்புகள் இருக்குது. இந்த போர்டு மாறாமல் நம்ம ஏபிசி 3-digit மிக்சிங் நம்பர்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி 3-digit மிக்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 500 296 568 742 கொடுத்துருக்கேன், 168 கொடுத்துருக்கோம், 105 ஏன் 1 வச்சுருக்கேன் ஏ போர்டுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏ போர்டு சான்ஸ் வந்து 1 வரதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. இங்கே 1 நம்ம போர்டில் வைக்கல, இங்கே தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் 1 வரதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படினால 1 வந்து 2 டைம் யூஸ் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. ஸோ அதனால் கொஞ்சம் உங்களுக்கு இந்த கணக்கு வழக்கில் வந்ததுன்னா மட்டும் இது யூஸ் பண்ணுங்கள், வரலனாக்க இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியிருக்கேன் நண்பர்களே.
அதே மாதிரி 925 இன்னைக்கு தெரியும், ரிப்பீட்டடாக 9 வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு ரிசல்ட் படி, நேற்று ரிசல்ட் படி 9 வந்திருந்ததுனால 9 வரதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. போன வாரம் ரிசல்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி அமைஞ்சிருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா 2-5 பேஸ் பண்ணி அமைஞ்சிருக்கு. அதனால 925 நம்பர் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர். இந்த நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக இந்த நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 568 இந்த நம்பருக்கும் உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதே அப்படியே பயன்படுத்தலாம். அதே மாதிரி இதில் இருக்கிற நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் நம்பர்ஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னாக்க வந்து பார்த்திங்கனாக்கா 538 ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 835 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் நீங்கள். இந்த நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதோ பேஸ் பண்ணி நமக்கு அமைஞ்சிருக்கோம், 5-8 கொடுத்துருக்கோம், இங்கே 6 யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு 6 பதிலாக 3 யூஸ் பண்ணலாம். 3 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வருங்கிறனால 835 ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் நண்பர்களே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 867 319 வந்து பார்த்தீங்க அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பரை கொடுக்குறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த நம்பரையும் ஒரு பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 048 பூஜ்ஜியம் வச்சு ஒரு நம்பர் வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக 048. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கணக்கு வழக்கில் இருந்தால் மட்டும் எடுங்க, இல்லைனாக்க அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர்ஸ் கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு செக்ஷன். இந்த செக்ஷனில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 54, 96, 42, 75 08, 13, 15, 68, 25, 46 நம்பர் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இருக்க நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இதுக்குள்ள இருக்க நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் அமையிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ். ஸோ இதிலிருந்து ரொம்ப மொத்தமே இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சின்ன சின்ன கனெக்ஷன் பண்ணி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. இந்த நம்பருக்குள்ளே அமையிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த நம்பரை கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க. அது கூட சேர்ந்து 8 ஒரு நம்பரும் வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது, 6-8. ஸோ நண்பர்களே, இந்த நம்பர் உங்கள் கணக்கு வழக்கில் தெரிஞ்சுன்னா ஏபிபிசிஏசி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம், கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் கேசிங், அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு கேலண்டர் கேசிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் 2-digit நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2-digit அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் கேலண்டர் கேசிங்கை கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 19-7-2024 படி பார்த்தீங்க அப்படின்னா 197 ஒரு நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் தான் அது. அதே மாதிரி 178 இது ரெண்டையும் கூட்டினா வந்து 10 வருது. 9 கூட்டினா 10 வருது. 10-7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10-7 அப்படி நம்ம டேட்டில் போட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 708 பூஜ்ஜியம் சென்ட்ரலில் வருது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நேற்றும் வந்தனால இன்றைக்கி சென்ட்ரலில் வரதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் 708 வரதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. 712, 201 இந்த மாதிரி நம்பர் கேட்டகரி அமையிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னாக்க இந்த 3 நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். ஸோ இந்த 3 நம்பருக்குள்ளே கண்டிப்பாக சின்ன சின்ன கால்குலேஷன் பண்ணி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்றைக்கி லாஸ்ட் செக்ஷனில் ஆல் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பருக்குள்ளே அமையிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. 7-2-5-8 தான் இன்றைக்கி என்னோடய ஆல்போர்டில் என்னோடய கணக்கு வழக்கில் வந்திருக்கு. உங்கள் கணக்கு வழக்கில் வந்தால் வச்சுக்கோங்க, வரலன்னா விட்டரலாம் நண்பர்களே. கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் உங்கள் கணக்கு வழக்கில் என்ன நம்பர் வரும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம். கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கெஸிங்கும் போடுவாங்க, கண்டிப்பாக அதிலேருந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ண முடியும் உங்களால். அதனால் நிறைய கமெண்ட் கொடுங்க, மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறதுலேருந்து நிறைய நமக்கு கமெண்ட் வரும், இந்த கமெண்ட்லேருந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல் போகலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்நாள் பொண்ணாளாக இனிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவோம். உங்கள் அன்புள்ள மோத்தோ டிவி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.